அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சென்ற பாடத்திலே கடைசியாக நாங்கள் பார்த்துள்ள விடயம், யாரெல்லாம் மதுஹபுகளை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அந்த மதுஹபிலே வரக்கூடிய கருத்துக்களை குர்ஆன் ஹதீஸோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்பாடாக இருந்தால் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக இருந்தால் அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதை நாங்கள் பார்த்தோம். எனவே இந்த விடயத்தில் அவர்கள் மதுஹபிலே வரக்கூடிய கருத்துக்களுக்கு பிடிவாதமாக இருக்கக்கூடாது, அல்லாஹ் ரசூலுடைய கருத்தையே முற்படுத்த வேண்டும். அவ்வாறு அந்த மதுஹபுடைய கருத்திலே பிடிவாதமாக இருப்பது அந்த இமாம்களுக்கு எதிரானதாகும். ஏனென்றால் எல்லா மதுஹபுடைய இமாம்களும் குர்ஆன் ஹதீஸுக்கு முன்னுரிமை வழங்குமாறே கூறியிருக்கின்றார்கள். அதற்கு முரண்படுபவர்கள் அவர்களை பின்பற்றுபவர்களாக இருக்க முடியாது. அந்த மதுஹபை சார்ந்தவர்களாக அவர்கள் கூறினார்களும் உண்மையிலே அவர்கள் அந்த மதுஹபை பின்பற்றியவர்களாக இருக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் இமாம்களே அவர்களை அப்படி கண்மூடித்தனமாக பின்பற்றும்படி கூறவில்லை. குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான கருத்துக்களை பின்பற்றும்படி அவர்கள் கூறவில்லை. அல்லாஹு தஆலா திருமறையிலே கூறுகின்றான், இத்தஹது அஹ்பாரஹும் வ ருஹ்பானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹி வல் மஸீஹ் இப்னு மரியம், சூரத்து தௌபா 31வது வசனம். அவர்கள் தங்களுடைய பாதிர்மார்களையும் சன்னியாசிகளையும் மரியமுடைய மகன் மசீகையும் கடவுள்களை அடுத்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஏனென்றால் அந்த கிறிஸ்தவர்கள் போன்றவர்கள் தங்களுடைய பாதிர்மார்களை கடவுள் போன்று ஆக்கிவிட்டார்கள். அவர்கள் எதனை ஹலாலாக்குகின்றார்களோ அதனை ஹலாலாக்கி கொண்டார்கள், எதனை ஹராமாக்கினார்களோ அதனை ஹராமாக்கி கொண்டார்கள். அதுபோன்று இந்த மதுஹபுகளை பின்பற்றக்கூடியவர்களும் இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த திருமறை வசனம் கிறிஸ்தவர்களுக்கு உரியது மாத்திரமல்ல, அவர்களுக்கு குறிப்பானது மாத்திரமல்ல, அவர்களை போன்று யாரெல்லாம் நடந்து கொள்கின்றார்களோ அவர்களையும் அது உள்ளடக்கும். எனவே யார் அவர்களை போன்று அந்த பாதிரிமார்களை அவர்கள் பின்பற்றியது போன்று முஸ்லிம்களிலே யார் தங்களுடைய தலைவர்களை இமாம்களை பெரியார்களை பின்பற்றுகின்றார்களோ அவர்களையெல்லாம் இந்த வசனம் உள்ளடக்கி விடுகிறது. யார் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கும் அவனுடைய ரசூலுடைய கட்டளைக்கும் மாற்றமாக நடக்கின்றார்களோ, அல்லாஹ் இறக்கி வைக்காததை கொண்டு தீர்ப்பு வழங்குகின்றார்களோ, அல்லது தனது மனோ இச்சைப்படி இவ்வாறு மனிதனுடைய சட்டத்திட்டங்களை அவர்கள் தீர்ப்பு வழங்குகின்றார்களோ, அவர்கள் இஸ்லாத்தையும் ஈமானையும் தங்களுடைய கழுத்தை விட்டும் கழட்டி விடுகின்றார்கள். இஸ்லாத்தையும் ஈமானை விட்டும் அவர்கள் நீங்கிக் கொள்கின்றார்கள். தங்களை மூமின் என்று அவர்கள் கூறினாலும் சரியே, ஏனென்று அல்லாஹு தஆலா இவ்வாறு நடந்து கொள்பவர்களை கண்டிக்கின்றான். அவர்களுடைய ஈமான் போலியானது என்பதை அல்லாஹு தஆலா கூறுகின்றான். சூரத்து நிசா 60வது வசனம் அல்லாஹ் கூறுகின்றான், அலம் தர இலல்லதீன யஸ்உமூன அன்னஹும் ஆமனு பிமா உன்சில இலைக வமா உன்சில மின் கப்லிக, நபிய உங்களுக்கு இறக்கியதையும் உங்களுக்கு முன்னால் இறக்கியதையும் ஈமான் கொள்கிறோம் என்று நினைக்கக்கூடியவர்கள், யுரீதூன ஐயத் ஹாக்கமு இல தாகூத்தி, தாகூத்திடம் சைத்தானிடம் தீர்ப்பு கேட்பதற்கு விரும்புகின்றார்கள், ஒக்கது உமிரு ஐயக் புரூபி, அந்த தாகூத்தை நிராகரிக்கும்படி அவர்கள் ஏவப்பட்டிருக்கின்றார்கள், வயிரீது சேத்தானு ஐயுதில்லகும் தலாலம் பயிதா, சேத்தான் அவர்களை மிக தூரமான வழிகேட்டிலே விட்டுவிட விரும்புகிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் அல்லாத வணங்கப்படக்கூடிய தாகூத் சைத்தான் இவர்களை நிராகரிப்பது தௌஹீதுடைய அடிப்படைகளில் ஒன்றாகும். எனவே இந்த அடிப்படை நிறைவேறாவிட்டால் அவர் உண்மையான ஏகத்துவவாதியாக மாறிவிட முடியாது. ஏகத்துவம் ஈமானுடைய அடிப்படையாகும். அதன் மூலமே அமல்கள் சீராகின்றது அல்லது கெட்டுவிடுகின்றது. இதனை அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். ஃபமையக்குர் பித்தாகூத்தி, யார் தாகூத்துகளை அல்லாஹ் அல்லாத வணங்கப்படக்கூடியவைகளை நிராகரித்து அல்லாவை மாத்திரம் ஈமான் கொள்கின்றாரோ, பக்கதி ஸ்தம் சகபில் ஒருவத்தில் உஸ்கா, அவள் உறுதியான கயிற்றை பற்றி பிடித்து கொண்டார் என்று சொல்லி காட்டுகின்றான். எனவே இவர்கள்
அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்போலங்கில்லையோ அவர்களிடத்தில் ஈமான் கிடையாது என்று சொல்லி காட்டுகின்றான். இதன் மூலம் அல்லாஹ்வுடைய ஷரியத் சட்ட திட்டங்களை தீர்ப்பாக எடுத்துக்கொள்வது ஈமானிலே ஒரு பகுதி, அகீதாவிலே ஒரு பகுதி. அது முஸ்லிம்கள் அதற்கு கட்டுப்பட வேண்டிய ஒரு கடமை, வணக்கம் என்பதை நமக்கு சொல்லி காட்டுகின்றது. சிலர் தங்களுடைய நலனுக்காக வேண்டி அல்லது அந்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய நன்மைகளுக்காக வேண்டி மாத்திரம் அல்லாஹ்வுடைய தீர்ப்பை எடுத்துக்கொள்கின்றார்கள். எனவே இவ்வாறு தங்களுடைய நலனுக்காக வேண்டி, அதில் இருக்கக்கூடிய நன்மைகளுக்காக வேண்டி மாத்திரம் அல்லாஹ்வுடைய தீர்ப்புகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் மனிதர்கள் இந்த நலனை மாத்திரம் பார்க்கின்றார்கள், அது ஒரு வணக்கம் என்பதை அவர்கள் மறந்து விடுகின்றார்கள். இவ்வாறு நடந்து கொள்பவர்களை அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையிலே கண்டிக்கின்றான். அவனுடைய திருமறையிலே கூறுகின்றான், சூரத்து நூர் 48-49 வசனங்களை கூறுகின்றான். வஇதா துஊ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்குமு பைனஹும், தங்களுக்கிடையிலே ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு கூறுவதற்காக அல்லாஹ்வின் பக்கமும் அவனுடைய ரசூலின் பக்கமும் வாருங்கள் என்று அழைக்கப்பட்டால் அவர்களிலே ஒரு கூட்டம் நிராகரித்து விடுகின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே தங்களுடைய மன உச்சைப்படி அவர்கள் வாழ்கின்றார்கள், தங்களுடைய மன உச்சைக்கு முரணானதை அவர்கள் புறக்கணித்து விடுகின்றார்கள். இதன் காரணம் அவர்கள் அல்லாஹு தஆலாவுடைய அவனுடைய ரசூலுடைய தீர்ப்பை அவர்கள் வணக்கமாக எடுத்துக்கொள்ளவில்லை என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இதன் தொடரை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் நாங்கள் பார்க்கும். அதற்கு வல்ல ரஹ்மான் நமக்கு உதவி செய்வானாக.